கண்கள் அடிவயிறு நொந்துவிடும் என்று அந்த மூன்று நாட்களும் தொட்டியில் தண்ணீர் நிறைத்து வைக்கும் அப்பாக்கள் கிணற்றடியில் குளிக்கும்போது யாராவது எட்டி பார்த்தால் இரண்டு கிடு வைத்து வேலியை உயர்த்தும் அண்ணன்மார், அயர்ந்து தூங்கும் போது சற்று ஆடை விலகியிருந்தால் போர்வையை போர்த்திவிட்டு செல்லும் தம்பிகள், பள்ளிக்கு நேரம் சென்றால் தம்பி பிள்ளையை ஒருக்கா அதில் இறக்கிவிடு என நம்பி ஏற்றிவிடும் அம்மாக்கள், பிள்ளை பெற்ற காலங்களில் மனைவியை வெந்நீர் வைத்து குளிப்பாட்டி பத்தியம் அரைத்து பார்த்து ஆறுயிர் கணவன்மார், நன்மை தீமை நேரங்களில் மாமா மச்சன் உறவினர்கள் என எல்லோரும் ஓர் குறுகிய இடத்தில் கால்மாடு தலைமாடு என உறங்கிய காலம், எங்களை கூடி செல்ல முடியாத இடங்களுக்கு போகும்போது பக்கத்து வீட்டில் நான்கு ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் நம்பி ஒப்படைத்து விட்டு செல்லும் அம்மா, பிரத்யோக வகுப்புகள் முடிந்து வரும்போது இருட்டாகி விட்டால் வீடு வரை சேர்த்து வந்து விட்ட போகும் ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் அடித்து பிடித்து விளையாடுவதும், உறவுகளை கண்டால் அவர்கள் தோல் மீது மடி மீது மீதிருந்தும் செல்லம் கொஞ்சுவதுமாய், எந்த வக்கிரமும் இல்லாத உலகில் வாழ்ந்த கடைசி தலைமுறை நாம் என பதே. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.